அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வார்த்தையாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை சுற்றிலும் அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து அவர்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அவர் மதிலாயிருந்து, பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றிலும் மதிலாயிருக்கிறதோ அதே போல கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளை சுற்றிலும் மதிலாயிருந்து, கோட்டையாயிருந்து, அரணாயிருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் யாரை சுற்றிலும் மதிலாயிருந்து அவர்களை பாதுகாப்பார் என்றால், சங்கீதம் 125 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. எந்த மனிதன் கர்த்தரை நம்புகிறானோ அந்த மனிதன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறானாம். அந்த மனிதனை சுற்றிலும் தான் கர்த்தர் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல அவர் அவனை சூழ்ந்திருந்து அவனை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம் இந்த நாளில கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? அநேக நேரங்களில நம்முடைய வாழ்விலே பாடுகள், நெருக்கங்கள் வருகிறதான வேளையில நாம் சோர்ந்து போகிறவர்களாய், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் எல்லா சூழ்நிலைமைகளிலும் கர்த்தரை நம்முடைய பலனாக, கர்த்தரை நம்முடைய அடைக்கலமாக, கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறதான வேளையில கர்த்தர் நம்மை சுற்றிலும் மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிகவும் நேசித்தார். அவர்களை அங்கு எகிப்திலிருந்து அற்புத விதமாய் வழிநடத்தி கானானை சொந்தரிக்கும்படி பண்ணினார். அந்த கானான் தேசத்தை சுற்றிலும், அங்கே அந்த எருசலேம் தேசத்தை சுற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு அக்கினி மதிலாயிருந்து அந்த எருசலேமை சுற்றிலும் கர்த்தர் பர்வதத்தை போல அவர் சூழ்ந்திருந்து அவர்களை பாதுகாத்தார். அவர்களை எந்த சத்ருவின் கையிலும் ஒப்பு கொடாமல் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோமானால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கினார்கள். தங்கள் தேசங்களுக்கு அருகாமையில் உள்ள தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் பின்பற்றுகிற விக்கிரகங்கள், பாகால்கள், மேலும் பலவிதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். மற்ற ஜனங்கள் ஆராதிக்கிற உலகத்தின் காரியங்களையும் பார்த்து ஆண்டவரை விட்டு அவர்கள் சோரம் போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வாறு அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போது கர்த்தர் அவர்களுக்கு சுற்றிலும் இருந்த அவருடைய மதில்களை அவர் தகர்த்து போட்டார். அவர் தகர்த்து போட்டது நிமித்தமாக கர்த்தரால் அவர்களை பாதுகாக்க முடியாமல் போனது. அங்கு மதிலானது இடிக்கப்பட்ட போது அவர்களை சுற்றிலும் இருந்த ஆண்டவர் எப்படி பாதுகாப்பாயிருந்தாரோ, அந்த பாதுகாப்பின் வளையமானது, அவர்களை சுற்றிலும் இருந்த அந்த பாதுகாப்பின் வளையமானது தகர்த்து போடப்பட்ட போது அந்த எருசலேமின் மேலே பாபிலோனின் ராஜா படையெடுத்து வந்து எருசலேம் தேவாலயத்தை இடித்து போட்டு அங்கிருக்கிற ஜனங்களை எல்லாம் கொள்ளையடித்து அவன் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் எப்பொழுது கர்த்தரை தன்னுடைய பலனாக, கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருந்து கர்த்தரை மாத்திரம் அவன் சேவிக்கிறதான வேளையில கர்த்தர் அவனை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறானால், அவரை விட்டு தூரமாய் போகிறதான வேளையில, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறதான வேளையில, பாகால்களை விக்கிரகங்களை வணங்குகிறதான வேளையில கர்த்தர் அவர்களை கைவிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இதை நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்விலிருந்து நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைமைகளையும் கர்த்தரை மாத்திரமே நாம் பலனாக, நம்பிக்கையாக கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஆண்டவரை பலனாக வைத்திருக்கிறதான வேளையிலே, அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை இந்த நாளிலே உறுதிப்படுத்துகிறதான வேளையிலே, எப்படி பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் அதிலாயிருக்கிறதோ அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்ம எல்லாரையும் சுற்றிலும் அவர் மதிலாயிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன்
தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே கலங்க தேவையில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், சகரியா 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்த அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரின் நாளிலே வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் நம்பிக்கையாக உறுதியாக பிடித்துக் கொள்கிறதான வேளையில கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நம்மளுடைய நடுவிலே அவர் மகிமையாக எழுந்தருளுகிற தேவனாய் காணப்படுகிற எந்த நோய்களோ எந்த கொள்ளை நோய்களோ நம்மளை அணுகாதபடிக்கு, இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாயிருந்து அவர் பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஏசாயா 49:16 இவ்வாறு வாசிக்கிறோம், இதோ என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் கர்த்தரை தன்னுடைய பலனாக நம்பிக்கையாக வைத்து அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருடைய உள்ளங்கையிலே வைத்து வரைந்து எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறாரா? நம்முடைய மதில்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி அவர் நம்முடைய மதில்கள் மேல் அவர் நோக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறோம், மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள் பிரியமானவர்களே. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் கர்த்தரை நம்புகிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் மதிலை போல உன்னை சூழ்ந்திருந்து உன்னை பாதுகாப்பேன், அக்னி மதிலாயிருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சியோன் பர்வதத்தை போல அசையாமல் எல்லா சூழ்நிலையிலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற போது அவர் நம்மை சுற்றிலும் இருந்து நம்மை பாதுகாப்பா. ஆகவே கலங்காதிருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த நல்ல மன்னாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் அதிலாயிருக்கிறது போல நீர் எங்களை சுற்றிலும் அதிலாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்களேப்பா. அதற்காக எமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை அதிகம் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் ஸ்திரப்படுத்த அப்பா, அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அனுகிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா உண்மையில் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஸ்திரப்படுத்துகிறதான வேளையில் எங்களை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து எங்களை சுற்றிலும் ஆண்டவரே நீங்க கோட்டையாயிருந்து பாதுகாவலராயிருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறீங்களேப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் கொள்ளை நோய்களோ எந்த ஒரு காரியமும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த நாள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சி நாளாய், தேவைகள் சந்திக்கப்படுகிற நாளாய் அமைவதாக. பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார், ஆமேன்.